சின்னத்திரை, புகழ், வடிவேல் பாலாஜி அப்படின்னு எல்லாராலும் அறியப்படுற விஜய் டிவியில் கலக்கப்போவது யார், அது எது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக, இன்னும் பல நிகழ்ச்சிகள் மூலமாக எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு வந்த பிரபல சின்னத்திரை காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜிங்கிறவர் இன்னைக்கு காலையில் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததான். அதுக்கு ஆஸ்பத்திரியில், தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு பணம் இல்லாத காரணத்தால் அடுத்தடுத்து சில ஆஸ்பத்திரிகளுக்கு மாற்றப்பட்டு கடைசியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இன்னி காலையில் அவர் உயிர் பிரிந்தது அப்படின்னு நியூஸ் பார்த்தோம். விஜய் டிவி மூலமாக எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு வந்த ஒரு பிரபல காமெடி நடிகர் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அவர் இறந்த பிறகு எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க, அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. அட பாவிகளா, கிட்டத்தட்ட 15 நாளாக அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாராம, அப்போலாம் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சிடக்கூடாது, அவர் கூட இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கூடாது, இவ்வளோத்துக்கும் விஜய் டிவி கூடவா அவரை கைவிட்டுருச்சு. அந்த டிவிக்காரங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அவரை வச்சு, எவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சிருப்பாங்க. அவர் இறந்ததற்கு காரணம் வறுமை. அவர் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு, ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்தவர், எதிர்பாராத விதமாக அவர் உடல்நிலையில் ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு முதல்ல தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு கடைசியில் பணம் இல்லாத காரணத்தால் கடைசியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. அவர் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவர் கூட காமெடி பண்ணியிருக்கிறவங்க, அவருடைய நிகழ்ச்சிகளில் அவர் கூட பண்ணியிருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்கு. ஒரு நல்ல கலைஞனை இழந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. இவ்வளவுத்துக்கும் நல்ல வளர்ந்து வந்த கலைஞன் வருங்காலங்களில் அவர் இருந்திருந்தா உண்மையிலேயே வடிவேலை போல பெரிய திரையில், வெள்ளி திரையில் ஒரு பெரிய பிரபல காமெடி நடிகனாக வந்திருப்பார். அவரை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, அதுதான் உண்மை. அவர் மூலமாக கோடிகள் சம்பாதிச்ச அந்த தொலைக்காட்சி நிறுவனம் கூட அவரை கைவிட்டுருது போல. இனி பேசி பிரயோஜனம் இல்லை, ஒரு நல்ல கலைஞனோட உயிர் பிரிந்து விட்டது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இருக்கு, இறைவனை வேண்டுவோம்.